பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து மீண்டும் பள்ளிகளில் சேர்க்க புதிய வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் 4 வாரங்களுக்கு மேல் பள்ளிக்கு வராத மாணவர்களை கண்டறிந்து உடனடியாக பள்ளிகளில் சேர்க்குமாறு கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. EMIS இணையதளம் மற்றும் செயலி மூலம் கணக்கெடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம், உடல்நல பிரச்சினை, சிறப்பு தேவை, குழந்தை திருமணம், இடப்பெயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இடைநின்ற மாணவர்களை கண்டறிவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5, 8, 10 வகுப்பு முடித்த மாணவர்கள் முறையாக அடுத்தடுத்த வகுப்புகளில் சேர்ந்துள்ளனரா என்பதை உறுதி செய்ய வேண்டும். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்க அதிகாரிகள் தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாற்பத்தி சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதையொட்டி போட்டி நடைபெறவுள்ள இடத்தை அமைச்சர் ஏவாவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். பூஞ்சேரியில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் தனியார் நட்சத்திர விடுதியில் போட்டி நடைபெறும் 2 அரங்குகளையும் பார்வையிட்டவர்கள் வாகன நிறுத்தமிடம், காவல்துறை கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு, செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் 100% நிறைவடைந்து தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தீப ஒளி திருநாளையொட்டி ஆவின் சிறப்பு இனிப்பு விற்பனையை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் சாமு நாசர் அறிவுறுத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் ஆலோசனையின் போது கருப்பட்டியை பயன்படுத்தி சுவையான இனிப்பு வகைகளை தயாரிக்கும் வழிவகைகளை ஆராயவும் விரைவில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தவும் அவர் ஆலோசனை வழங்கினார். மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆவின் இனிப்பு விற்பனையை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் சாமு நாசர் அறிவுறுத்தினார். இதற்காக பொதுமக்கள் அதிகம் கூடும் சந்தைகள், சாலை சந்திப்புகள், பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களை தேர்வு செய்து விற்பனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் சாமு நாசர் வலியுறுத்தினார். கனியாமூர் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு புதன்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கல்வி நிலை தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் ஜடாவத், சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் ஆகியோருடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு அடுத்த வாரம் முதல் நேரடி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பு வகிக்கும் பேராசிரியர் கோபியை கல்லூரி மாணவி அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பேராசிரியர் மீது இந்திய தண்டனை சட்டம் 354A, 354D மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.